ஹே ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டுடியோ 11 ஃபோட்டோகிராஃபி. எஃபெக்ட்ஸ் 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 நிறைய பேர் சொல்கிறோம். ஸோ நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் இருக்குது, தேர்ட் பார்ட்டி எஃபெக்ட்ஸ் இருக்குது, நெட்டில் சில இது கிடைக்கிது. ஸோ இந்த எபிசோடில் வந்து ஸ்பைஸ் எஃபெக்ட்ஸ் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸ்பைஸ் எஃபெக்ட்ங்கிறது வந்து இந்த தேர்ட் பார்ட்டி எஃபெக்ட் மாதிரி டபுள் கிளிக் பண்ணி லோட் பண்ணி இது பண்ணதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நார்மல் எஃபெக்ட்டை எப்படி இன்பில்டாக இருக்கோ அந்த எஃபெக்ட்டை யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான், ட்ராக் அண்ட் ட்ராப் தான் போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த எஃபெக்ட்லாம் வந்து கொஞ்சம் நார்மலான எஃபெக்ட்ஸ் தான், ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது. பட் வந்து ரெண்டரிங் அப்போயோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்பையோ வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோ பண்ணாது. சேம் சிஸ்டமில் இருக்க இன்பில்டு எஃபெக்ட் மாதிரி தான், சீக்கிரம் உங்களுக்கு அவுட்டும் கிடச்சிரும், நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்பைஸ் எஃபெக்ட்ஸை வந்து சீல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. சீல எதுக்காக பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபர்தராக வந்து உள்ள எடிஷனில் எடிட் பண்ணியில் வந்து ஈஸியாக லோட் ஆகணும், கொஞ்சம் குயிக்காக ஸ்பீடாக ஒர்க் ஆகணுங்கிறதுக்காக தான் சீல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். தென் சீல பேஸ்ட் பண்ணிவிட்டு தென் எடிஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடிஸ் ஓப்பன் ஆனோடனே எஃபெக்ட் அப்படிங்கிற இது இருக்கு இல்லையா, அதை ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் கேட்கும். ஸோ லொக்கேஷன் எங்கே இருக்கும் அந்த லொக்கேஷன் சீல நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். சீல போயிட்டு அந்த இது ஸ்பைஸ் எஃபெக்ட்குள்ளே போங்க, அதில் டிபிடின்னு போட்டிருப்பேன், அதுக்குள்ளே போங்க. அதில் ஹெச்டி எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இம்போர்ட் ஆகி வந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டி வைப்ஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு நிறையா இருக்குது. இதில் வந்து நிறையா இருக்கும், கலர் கலராக இருக்கும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஃபில்டர் அவுட்டும் பண்ணிக்கலாம், இல்லை எல்லாம் யூஸ் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு நார்மலான எஃபெக்ட்ஸு, ரொம்ப கிராண்டாக இருக்காது, மீடியமாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அவுட்புட் எடுக்கையில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோவெலாம் பண்ணாது, ரெண்டரிங்கையோ எக்ஸ்போர்ட்டையோ உங்களுக்கு ஸ்லோ பண்ணாது, நல்லா ஸ்பீடாக ஒர்க் ஆகும். சேம் லைக் சிஸ்டமில் இன்பில்டாக இருக்க எஃபெக்ட் மாதிரி தான், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் இன்பில்ட் எஃபெக்ட் யூஸ் பண்ணுற மாதிரியே இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். தேங்க்யூ.